ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது கதம்ப சாதம். இதை வந்து திருநெல்வேலி ஸ்டைலில் கூட்டாஞ்சோறுன்னு சொல்வோம். ஸோ இதில் வந்து எல்லா வகையான காய்கறியும் போட்டு, முருங்கைக்கீரை வரைக்கும் அரிசி பருப்பு எல்லாம் போட்டு செய்கிற ஒரு சாதம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இதை ரொம்பவே சிம்பிளான மெத்தட்லாம் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். கெஸ்ட் யாரும் வந்தாங்கன்னா சடனாக செய்யணும், எல்லா காயும் வீட்டில் இருக்குன்னா இப்படி போட்டு நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு தேவையானது, நான் வந்து ரைஸ் 300 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 100 கிராம்ஸ் துவரம் பருப்பு, ரெண்டையும் சேர்த்து நல்லா கழுவி ஹாஃப் அன் அவர் ஊற வச்சுருக்கிறேன். இதுக்கு 300 கிராம்ஸ் ரைஸ்னால் ஒரு 20 to 25 ரெட் சில்லி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஏன்னா அதை அரைக்க போகிறோம். புளி தேவையான அளவு. இதுக்கு கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, வாழைக்காய் இதெல்லாம் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் கட் பண்ணி. முருங்கைக்கீரை, நம்ம முருங்கைக்கீரை ரொம்பவே சத்தானது. ஸோ இந்த சாதத்தில் போடும்போது இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், நம்மளுக்கு ரொம்ப உடம்புக்கு எனர்ஜியும் கூட. இதுக்கு சின்ன வெங்காயம் நிறைய கட் பண்ணி வச்சுருக்கலாம், நிறைய போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது போக நம்ம என்ன காய் வேணால் போடலாம். இதில் நான் வந்து மெயினாக முருங்கைக்காய், கேரட், சீனரிக்காய் போட்டிருக்கேன். இதில் அவரைக்காய், பீன்ஸ் எல்லாம் போட்டால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நம்ம குக்கர் எடுத்து இதில் நல்லெண்ணெய் ஊற்றிப்போம். ஃபஸ்ட்டு காயை கொஞ்சம் வதக்கி போட்டுப்போம். இதில் சில பேர் வதக்காமல் டைரெக்டாக காயை வேக கூட வைப்பாங்க, அப்படியும் வைக்கலாம். ஸோ வதக்கி போடும்போது இன்னுமே கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சின்ன வெங்காயம் தான் இதுக்கு மெயினாக, ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இதுக்கு ரொம்பவே டேஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம், கேரட், சீனரிக்காய், பீன்ஸ், அவரைக்காய், முருங்கைக்காய், மாங்காய். ஸோ இதெல்லாம் போடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப வதக்கணும்னு தேவையில்லை, ஒரு டேஸ்ட்டுக்காக நம்ம வதக்குறோம். இந்த காய் லைட்டாக வதங்கினதும் நம்ம கத்திரிக்காய், வாழைக்காய் எல்லாமே போட்டுடலாம். கத்திரிக்காயெலாம் போட்ட உடனே நம்ம நெக்ஸ்ட்டு ரைஸ் போட்டுருவோம். நான் தண்ணி கரெக்டாக அளந்து வச்சுருக்கேன். ஸோ தண்ணியோடு சேர்த்தே இந்த அரிசி பருப்பு எல்லாத்தையும் போட்டுடலாம். முந்தியெல்லாம் இதை வந்து ரொம்ப திறந்தே வேக வைப்பாங்க. ஸோ வந்து ஒரு பெரிய நல்ல அடி கனமான பாத்திரத்தில் வச்சு அப்படி வேக வச்சு இந்த கூட்டாஞ்சோதம் செய்வாங்க. இப்போ நம்ம டைரெக்டாக குக்கர்லேயே ஈஸியாக முடிஞ்சிடலான்ட்டு குக்கரில் பண்ணுறோம். ஸோ குக்கரில் பண்ணுறனால நான் ரைஸ் போட்ட உடனே நம்ம புளி கரைச்சலை ஊற்றிடுறேன். இல்லை நம்ம திறந்து வேக வைக்கிறோம் அப்படிங்கும் போது நம்ம புளியை ஃபஸ்ட்டு ஊற்றக்கூடாது. புளி கரைச்சல் போட்டோன்னா சீக்கிரமாக ரைஸ்லாம் வேகாது. நான் குக்கரில் மூடி போட்டு விசில் போட போகிறேன். அதுக்காக புளி போட்டாச்சு. இப்போ மஞ்சள் பொடி, காயப்பொடி, உப்பு. இதில் காயும் இந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அந்த ரெட் சில்லி கூட சேர்த்துட்டு நிறைய வெள்ளைப்பூடு, அது கொஞ்சம் சின்ன வெங்காயம், சீரகம் இதெல்லாம் நல்லா பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். ஸோ இது பிறுபிறுன்னு இருக்கக்கூடாது, நல்ல பேஸ்ட்டாக இருக்கணும். இப்போது நம்ம இதை ரைஸ் கூட போட்டுடலாம். உங்களுக்கு வத்தல் ரொம்ப காரமாக இருக்குமோ அப்படின்னு டவுட் இருந்தால் ஃபஸ்ட்டு ஃபுல் பேஸ்ட்ரியும் போடாமல் கொஞ்சம் பாதி போட்டுட்டு கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு காரம்லாம் பார்த்து போடலாம். நம்ம நிறைய பண்ணும் போது காரம் ஜாஸ்தி ஆகிடக்கூடாது. ஸோ தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றுறோம். இது நல்லா கொதிக்கும் போது ஒரு நல்லெண்ணெய் கொஞ்சம் அப்படியே ஊற்றினோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ நம்மளுக்கு பாதி அளவு ரைஸ் இப்போவுமே வெந்துருச்சு. இப்போ நம்ம சிம்மில் வச்சுட்டு ஃபைனலாக குக்கர் மூடி போடுறதுக்கு முன்னாடி முருங்கைக்கீரையும் தேங்காயும் போட்டு மூடிடலாம். தேங்காய் வந்து நான் ஒரு மூடி தேங்காய் திருவியிருக்கிறேன். இதுக்கு தேங்காய் ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் போட்டு ஃபைனலாக நம்ம மாங்காய் ஒரு 2 துண்டு போட்டால் ரொம்ப ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். ஸோ மாங்காயும் போடுறோம், புளியும் ஊற்றுறோம். ஸோ புளி பார்த்து போடணும், ரொம்ப புளிப்பாயிடுச்சுனாலும் நல்லா இருக்காது. ஸோ இதெல்லாம் பண்ணி குக்கர் விசில் போட்டுடலாம். சிம்லே வச்சு 5 to 7 minutes வச்சுருவோம். இப்போ ஃபைனலாக நம்ம ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தாளிக்கணும். அதுக்கு நல்லெண்ணெய் எடுத்துப்போம். எடுத்துட்டு பெருங்காயம், இதான் ரொம்ப வாசம் நல்லாயிருக்கும். இது கூட ஒரு பல்லாரி வெங்காயம் பொடிசாக கட் பண்ணியிருக்கிறேன், கருவேப்பில. இது வடகம், இது எல்லாமே சேர்த்து நம்ம தாளிச்சிடலாம். ஸோ நம்ம அந்த தாளித்து போடுறது அந்த வாசம் அந்த கூட்டாஞ்சோதத்தோடு சேர்த்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் நல்லா கிண்டி விடுவோம்.
இப்போ நம்ம தாளிச்சதை எல்லாம் போட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளோட கூட்டாஞ்சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது எல்லா காயும் சேர்ந்துருக்கனால அரிசி பருப்பு எல்லாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் ரொம்ப பிடிக்கும். இதை கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதுக்கு நான் கொஞ்சம் இதுக்கு நல்லா காரமாக காரசாரமாக இருக்கும், அதனால் ரைத்தா ரெடி பண்ணிக்கலாம். அப்பளம் வத்தல் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சுடுற சாதத்தில் அப்படியே நெய் போட்டு கொடுத்தோன்னா குழந்தைங்க நல்லா சாப்பிட்ருவாங்க. கண்டிப்பாக எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஹாவ் ஏ நைஸ் டே.